தனக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் இலங்கைக்கு வந்து அங்குள்ள நிலையை நேரில் தெரிந்து கொள்ளலாம் என்று அந்நாட்டு அதிபர் ராஜபக்சே கூறியுள்ளார். இலங்கை அதிபர் ராஜபக்சே தனிப்பட்ட ஆன்மீக பயணமாக இந்தியா வந்தார். தனது மனைவி ஷிராணியுடன் பீகாரில் உள்ள புத்த மத புனித தலமான மகாபோதி ஆலயத்திலும் அதைத் தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலிலும் சாமி தரிசனம் செய்தார். சனிக்கிழமை அதிகாலை 2:30 திருமலை கோவிலில் சுப்பிரபாத தரிசன நிகழ்ச்சியில் தனது மனைவியுடன் ராஜபக்சே பங்கேற்றார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. சாமி தரிசனம் முடிந்து வெளியே வந்த ராஜபக்சேவிடம் அவருக்கு தமிழ் அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவிப்பது குறித்து கேட்டபோது, இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்றும் தனக்கு எதிர்ப்பு தெரிவிப்போர் இலங்கைக்கு வந்து அங்குள்ள நிலையை நேரில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அழைப்பு விடுத்தார். ராஜபக்சேவின் இந்திய சுற்றுப்பயணம் அவரது தனிப்பட்ட பயணம் என்றும் எந்த தலைவர்களுடனும் அவர் பேச்சு நடத்தவில்லை என்றும் இலங்கை அரசு கூறியுள்ளது. இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு சனிக்கிழமையன்று ராஜபக்சே கொழும்பு திரும்பினார்.